ஹலோ யூஸ் நீங்கள் பார்த்துட்டு ஆன்சர் இன்ஃபோ. இந்த வீடியோவில் உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் இருக்க ஜிமெயில் அட்ரஸ் வித் உங்களுடைய மொபைல் நம்பர் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து வரைக்கும் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் வந்து உங்களுடைய மொபைலில் வந்து இன்ஸ்டாகிராம் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு பாட்டம் சைடில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டோட அந்த லோகோ இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இதன் அடுத்து பார்த்திங்கன்னா டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ பார் லைன் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு தென் வந்து அகைன் வந்து பாட்டம் சைடில் பார்த்திங்க அப்படின்னா செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு தென் இந்த பேஜில் பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். தென் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டாகவே ஒரு ஆப்ஷன் இருக்கும், பர்சனல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு, அதை கிளிக் பண்ணிவிட்டு தென் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜிமெயில் அட்ரஸ் வித் உங்களுடைய மொபைல் நம்பர் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எந்த டீட்டெயில்ஸ் வந்து கரெக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஜிமெயில் அட்ரஸ் இருக்கும், தனியாக ஒரு காலம் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் எந்த ஜிமெயில் அட்ரஸை வந்து சேஞ்ச் பண்ண நினைக்கிறீங்களோ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுவும் அதை கரெக்டாக நீங்கள் வந்து என்ன ஜிமெயில் அட்ரஸ் யூஸ் பண்ண நினைக்கிறீங்களோ அதை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு டிக் மார்க் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஜிமெயில் அட்ரஸ்க்கு வந்து ஒரு ஓடிபி வந்து 6 digits போகும், அதை என்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகிடும். நான் பார்த்திங்க அப்படின்னா மொபைல் நம்பர் வந்து நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா செகண்டாக வந்து மொபைல் நம்பர்னு இருக்குது. ஸோ இந்த ஃபோன் நம்பர் அப்படின்ற ஆப்ஷனை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு மொபைல் நம்பருக்கு வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். அதனால் வந்து கரண்ட்டாக இருக்க மொபைல் நம்பரை வந்து ரிமூவ் பண்ணுறேன். எந்த மொபைல் நம்பரை வந்து நான் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னோ அந்த மொபைல் நம்பரை வந்து என்டர் பண்ணிவிட்டு கீழே பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுறேன். இதன் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மொபைல் நம்பருக்கு பார்த்திங்கன்னா ஒரு 6 digits வந்து ஓடிபி ரிபீஸ்ன் மாதிரி ஆகும், அதுக்கப்புறம் தான் வந்து உங்களால் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஓடிபி வந்து ஆட்டோ ஃபில் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஓடிபி வந்து ரிசீவ் ஆகும், இப்போ கரண்ட்டாக நீங்கள் கொடுக்கணும்னு நினச்ச மொபைல் நம்பருக்கு. ஸோ இந்த மாதிரி ரிசீவ் ஆயிடுச்சுன்னா அப்படினாவே உங்களுக்கு வந்து மொபைல் நம்பர் வந்து அப்டேட் ஆகிடும் உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் நியூவாக. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுடைய இமெயில் அட்ரஸாக இருந்தாலும் சரி, உங்களுடைய மொபைல் நம்பராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஈஸியாக அப்டேட் பண்ணிக்கலாம் உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் அப்டேட்டாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. Thanks for watching and having a great time.